ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, சூப்பரான, சர்ப்ரைசிங்கான, அமேசிங்கான டாப் ஃபைவ் ஃபேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கிறவருக்கு இத்தாலியில் தக்காளி இருக்கிறது இத்தாலிக்காரங்கே தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் இந்தியாவில் பெப்பர் இருக்கிறது அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கிறவருக்கு இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்டா, இதில் நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் இருக்குது. இந்த இப்படி ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான டாப் ஃபைவ் ஃபேக்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நம்ம டாப் ஃபைவ் ஃபேக்ட் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேயா? நம்பர் ஒன், நார்த் கொரியா பேர் கிம் ஜாங்னு இருக்காங்களே, அவங்க வந்து எந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணாலுமே அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு டாய்லெட் வச்சுருப்பாங்களாம். என்னடா சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், சொந்தமாக ட்ரெயின் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இது என்னடா சொந்தமாக டாய்லெட் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க எதுக்கு சொந்தமாக டாய்லெட் வச்சுருக்காங்கண்டா, அவங்க எந்த நாட்டில் போய் இறங்கினானுமே இப்போ நமக்கு அர்ஜென்ட்டாக யூரின் அந்த மாதிரி வருதுண்டா, அது வந்து அவங்களோட அவங்க வந்து கிம் ஜாங் உன் வந்து அவங்களோட பர்சனல் டாய்லெட்டில் தான் போவாங்களாம். அது எதுக்குண்டா, இப்போ வந்து நமக்கு உடம்புல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்காண்டு நம்ம இதை வச்சு செக் பண்ணிடலாம்ல, நம்ம யூரின்னு நம்ம மோஷனை வச்சு செக் பண்ணிடலாம். அதே மாதிரி எதிரிகள் யாருமே அதை திருடிடக்கூடாது, நம்ம உடம்புல இருக்கிற இது வீக்னஸ் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனலாக. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதுக்கான இதுதான் ஃபேக்ட் நம்பர் ஒனில் இதை சொன்னேன். நம்பர் டூ, இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை நம்ம தான் இருக்கேன், ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நானும் சின்ன பிள்ளையில் வேறு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போதை எனக்கு தெரிஞ்சு அது இப்படி தாண்டு. நம்ம சின்ன பிள்ளையில் இல்லாமல் மேரியை கேம் விளாண்டிருப்போம், அந்த மேரியை வந்து தலையை வச்சு இடிக்குவோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து காசு வரும். ஓகேயா? அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் அதில் நினச்சிக்கிட்டுப்போம். ஆனால் அதில் நம்ம கரெக்டாக மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தோம்னா, அது வந்து தலையை வச்சு இடிக்கல, ஃபஸ்ட்டு தன்னோட கையை வச்சு அதை தட்டும், அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து காசு வரும். 100 மில்லியன் டாலர் ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் அந்த வாங்க வர சொல்ல, லாட்ரியில் ஜெயிச்ச அமௌண்ட் அவன் வாங்க வர சொல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கள்ல, அப்போ வந்து அவன் வந்து தன்னோட மூஞ்சில் மாஸ்க் போட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் மாஸ்க் போட்டு வந்தீங்கன்னு. அதுக்கு அவன் சொன்ன பதிலை பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிருப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மளை ட்ரீட் கேட்கக்கூடாது, பாதி பேர் ரிலேட்டிவ்ஸ் யாரும் நம்மள்ட்ட மணி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவன் மாஸ்க் போட்டு வந்திருக்கான். ஒருவேளை நம்ம போயெல்லாம் இருப்போனோ வாங்கினது. எல்லாருக்குமே தெரியும் கேமல் தான் அதிக நாள் தண்ணியை தன்னோட உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அளவுக்கு அதனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும், அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட அதிகமாக ஜிராஃபியால் தான் தன்னோட உடம்புல தண்ணியை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஏன் இவ்வளோ நாள் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஸ்கூல் புக்கில் இதுலேயுமே நமக்கு கேமில் சொல்லித்தந்தாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் என்னன்னு தெரில. ஆனால் அதை விட அதிகமாக ஜிராஃபியெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் ஃபைவ், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும், ஈஃபில் டவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஃபில் டவர் டாப்பில் நின்று பார்க்கணுண்டு, சரியா? ஆனால் அந்த டாப்பில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்பாட்டி அங்கே ஒன்று இருக்குது. அது எப்படின்டா, ஈஃபில் டவரை டிசைன் பண்ண கெஸ்டோ ஈஃபில் அவங்க வந்து தனக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டே ஈஃபில் டவர் டாப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபேக்ட் நம்பர் ஃபைவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போட என்ன அப்படியே மோட்டிவேட் பண்ணுவோம். நான் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.